Hi guys, welcome to my channel. இது உங்கள் மீனாவின் செட்டிநாடு சமையலறை. இன்றைக்கி நம்ம வேளச்சேரி கணபதி ஸ்டோர்ஸ் உள்ள சூப்பரான பிரியாணி பாட் அது மட்டும் இல்லாமல் அலுமினியத்தில் உள்ள டிஃப்ரெண்டான பாத்திரம் இதெல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த ஷாப்பில் உள்ள வீடியோஸ் வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்கோட ஐக்கானில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா அலுமினியத்தில் உள்ள ஒரு உருளி தான். இதிலே வந்து சின்ன சைஸ்லேயுமே கிடைக்குது, இது மாதிரி கொஞ்சம் நல்ல பெரிய சைஸ்லேயுமே வச்சிருக்காங்க. இவ்வளோ பெரிய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப்பான ப்ரைஸ் தான். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை, அவ்வளோ சூப்பர் கம்மியான ப்ரைஸில் வச்சிருக்காங்க. இதிலே வந்து ஸ்மால் சைஸ்லேயுமே கிடைக்குது. மீன் குழம்புலாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி உருளி யூஸ் பண்ணோன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், அந்த மீனும் உடையாமல் இருக்கும். அடுத்தது இது வந்து அந்த ஒரு அலுமினியத்தில் உள்ள ஒரு கடாய் தான். ரெண்டு பக்கமும் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக செம்ம வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த கடாயுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட்டாகவே இருக்குது. இதில் வந்து மினிமம் வந்து ஒரு 2 kg, 2.5 kg வந்து போட்டு நம்ம நான்வெஜ் எதாக இருந்தாலுமே நம்ம சமைக்கலாம். இப்போ வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட்லாம் வர்றாங்க அப்படின்னா தாராளமாக இந்த மாதிரி பாத்திரம்லாம் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கடாய் இல்லை வீட்டில் வந்து குட்டி குட்டி அந்த ஹோட்டல்ஸ் வச்சுருப்பாங்க, அவங்களாம் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலுமினிய தொட்டின்னு சொல்லுவாங்க, அன்னக்கூடைன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நிறைய சைஸ்லேயுமே கிடைக்குது. இதெல்லாம் வந்து வீட்டில் வந்து நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சுக்கிறதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ பாத்ரூமில் வந்து நம்ம பிளாஸ்டிக் பக்கெட்லாம் வாங்கிக்கிறதுல இது மாதிரி டப்பெல்லாமே வாங்கி வைக்கலாம். இதில் வந்து இப்போ கொத்தனார்லாம் வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்களாம் கூட அந்த வேலைக்குமே இதை யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இதில் வந்து நிறைய சைஸ்லேயுமே கிடைக்குது, டிஃப்ரெண்டான டிசைன்ஸ்லேயுமே வச்சுருக்காங்க. ஒரே பிளைனாகவும் கிடைக்குது, இது மாதிரி அங்கங்கே டாட் டாட்டாக இருக்குல்ல அந்த மாதிரி பேட்டர்னில் கூட வச்சுருக்காங்க. அடுத்தது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பால் பாத்திரம் தான். இதிலே வந்து இண்டாலியம்லேயுமே வச்சுருக்காங்க, அலுமினியத்துலேயுமே இருக்குது. இண்டாலியம்லேயே வந்து லைட் வெயிட்லேயுமே வச்சுருக்காங்க, கொஞ்சம் ஹெவி வெயிட்டில் கூட கிடைக்குது. இதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான குவான்டிட்டிஸ்லேயுமே வச்சுருக்காங்க. இவங்க ஆன்லைன் டெலிவரி கூட பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களோட காண்டாக்ட் நம்பர், அட்ரஸ், டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆன்லைனில் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே குட்டியான ஒரு அந்த தொட்டி தான். இதில் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வாஷ் பண்ணிக்கிறதுக்கு இல்லை வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி போடுறது கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி தொட்டியில் வந்து நம்ம மல்டிபர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது வந்து சாதம் வைக்கிற அந்த பானை தான். இதெல்லாம் வந்து இப்போ நம்ம வீட்டில் வந்து நிறைய கெஸ்ட்லாம் வர்றாங்க, வீட்டில் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் இல்லை திருவிழா அந்த மாதிரிலாம் வந்து தாராளமாக இந்த மாதிரி பானை வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ ஹோட்டல்லாம் வச்சுருக்கவங்க கூட இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே வந்து லைட் வெயிட்லேயுமே இருக்குது, கொஞ்சம் ஹெவி வெயிட்லேயுமே வச்சுருக்காங்க. ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 gramலேருந்து 7 kg வரைக்கும் நம்ம குக் பண்ணுற குவான்டிட்டிலேயுமே கிடைக்குது. இதுதான் வந்து அந்த 7 kg போட்டு சமைக்கிற அளவுக்கு உள்ள அந்த குக் பாட்டு. இதிலே வந்து இந்த டாட் டாட்டாக உள்ள டிசைன்லேயுமே வச்சுருக்காங்க, ஒரே பிளைனான டைப்லேயுமே இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து அனடைஸ்ட்லேயுமே இந்த மாதிரி பாட் வந்து கிடைக்குது. இதிலே வந்து நம்ம பிரியாணி பாட்டிலாமே கூட அனடைஸ்ட்லேயுமே கிடைக்குது, அலுமினியத்துலேயுமே வச்சுருக்காங்க. இது வந்து இண்டாலியமில் உள்ள ஒரு சாதம் வைக்கிற பானை தான். இதில் வந்து 149 rupees நல்ல குவாலிட்டியில் சூப்பராகவே வச்சுருக்காங்க. அதே மாதிரி அனடைஸ்லேயுமே வந்து இந்த சாதம் வைக்கிற பாட் வந்து வச்சுருக்காங்க. அதில் வந்து 240, 200 அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்ததாக இது வந்து அலுமினியத்தில் உள்ள ஒரு வாளி தான். இப்போ நம்ம பிளாஸ்டிக்கில் வந்து நம்ம வாளியெல்லாம் வாங்கின பக்கெட்லாம் வாங்கி நம்ம பாத்ரூமில் வச்சு யூஸ் பண்ணால் வந்து அந்தளவுக்கு நமக்கு லைஃப் கொடுக்காது. அதே இது அதுக்கு பதிலாக இந்த மாதிரி அலுமினியத்தில் வந்து நம்ம பக்கெட் வாங்கி வச்சோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே வந்து லைஃப் கொடுக்கும். இதுலேயுமே நிறைய டிஃப்ரெண்டான சைஸ்லேயுமே கிடைக்குது. இது மாதிரி அனடைஸில் உள்ள கடாயிலுமே வந்து ஒரு ஸ்டார்டிங் வந்து ஒரு 1/2 kg ஒரு 2 kg போட்டு சமைக்கிற அளவுக்குள்ள டிஃப்ரெண்ட் சைஸில் கூட வச்சுருக்காங்க. இது வந்து அனடைஸில் உள்ள ஒரு பிரியாணி பாட்டு தான், வித்தவுட் லிட்டில் கிடைக்குது. இதுக்கு வந்து நம்ம செப்பரேட்டாக லிட் வேணும்னா கூட நம்ம வாங்கிக்கலாம், இல்லை எனக்கு லிட்டு தேவையில்லை அப்படின்னா கூட நம்ம தனியாக கூட வாங்கிக்கலாம். இதில் வந்து நிறைய சைஸில் கூட வச்சுருக்காங்க. இப்போ வீட்டில் வந்து நம்ம ஒரு 3 to 4 members இருக்க ஃபேமிலிக்கு கூட நம்ம வீட்டில் வந்து பிரியாணி இந்த புலாவெலாம் செஞ்சுக்கிற மாதிரி அந்த சைஸ்லேருந்து நம்ம வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட் வந்தாங்க அப்படின்னா ஒரு 2 kg வந்து போட்டு நம்ம பிரியாணி செய்கிற அளவுக்கு உள்ள சைஸ்லேயுமே கிடைக்குது. இந்த அனடைஸ்லேயுமே வந்து இப்போ இண்டக்ஷன் பேஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நம்ம கேஸ் ஸ்டவ்லேயும் குக் பண்ணிக்கலாம், இண்டக்ஷனில் கூட குக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து அனடைஸில் உள்ள ஒரு டோப் தான். இதில் வந்து அலுமினியத்துலேயுமே வச்சுருக்காங்க, இது மாதிரி நல்ல ஹெவி வெயிட்டில் உள்ள அனடைஸ்லேயுமே கிடைக்குது. அடுத்தது
அதை இந்த பாத்திரம் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து நம்ம இப்போ ஹாட் வாட்டர்லாம் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான். நிறைய பேர் வீட்டில் இதை யூஸ் பண்ணியிருப்பீங்க, பட் இந்த பாத்திரம் நான் இது வரைக்கும் வேறு எங்கேயுமே பார்க்கல. இவங்ககிட்ட இதில் வந்து நிறைய சைஸில் கூட வச்சுருக்காங்க. வீட்டில் வந்து இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ்வில் கூட நம்ம ஹாட் வாட்டர் வச்சுக்கலாம், அதே மாதிரி விறகடுப்புலையுமே வச்சுக்கலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்த கடாய் எல்லாமே வந்து அலுமினியத்தில் வந்து லைட் வெயிட்டான கடாய்ஸ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து செம்ம ஹெவி வெயிட்டில் உள்ள ஒரு கடாய் தான். ஹேண்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல செம்ம குவாலிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து மினிமம் வந்து ஒரு 2 kg வந்து போட்டு நம்ம சமைக்க முடியும். பிரியாணி பாட், அதுக்குள்ளே லிட்டு எல்லாமே வந்து எல்லா பாத்திரத்துக்குமே செட் ஆகிற மாதிரி லிட் வந்து இங்கே வச்சுருக்காங்க. இந்த பிரியாணி பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வந்து ஒரு 300 rupees ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி ஒரு 1 kg போட்டு நம்ம குக் பண்ணுறதுலேருந்து ஒரு 8 to 10 kg போட்டு நம்ம சமைக்கிற அந்தளவு குவான்டிட்டிலையுமே வந்து இந்த பிரியாணி பாட் கிடைக்குது. இதுலேயே வந்து லைட் வெயிட்லேயுமே வச்சுருக்காங்க, கொஞ்சம் ஹெவி வெயிட்டில் இருக்கும்ல பிரியாணி பாத்திரம்லாம் அதெல்லாமே கூட கிடைக்குது. இப்போ வீட்டுக்கு வேணும்னா கூட நம்ம வாங்கிக்கலாம். இல்லை இப்போ எனக்கு வெளியில் வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட்லாம் வராங்க அந்த மாதிரி சைஸ்க்கு வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம். இல்லை ஹோட்டல் ஏதாச்சும் இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான எல்லா விதமான பாத்திரமுமே இவங்ககிட்ட ரீசனபிள் ப்ரைஸ்லேயே கிடைக்குது. இதில் வந்து பேக்கிங்கு யூஸ் பண்ணுற அந்த அலுமினியத்தில் உள்ள அந்த கேக் மோல்டு தான். இதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் கூட வச்சுருக்காங்க. இட்லி பாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அலுமினியத்தில் வந்து ஸ்டார்டிங் வந்து ஒரு 2 members இருக்க மாதிரி ஃபேமிலிக்கு கூட, இப்போ ஏஜ்டான வயசானவங்களாம் இருப்பாங்களே அவங்களெலாம் கூட யூஸ் பண்ணுற மாதிரி, 2 பேருக்கு யூஸ் பண்ணுறதுலேருந்து ஒரு ஹோட்டலுக்கு யூஸ் பண்ணுற சைஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இட்லி பாத்திரம் வந்து இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. இதிலே வந்து அலுமினியத்துலேயுமே வச்சுருக்காங்க, இண்டாலியம்லேயுமே இருக்குது, அனோடேஸில் அதே மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கூட கிடைக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து நிறைய இப்போ வந்திருக்க மாதிரி டிசைன்ஸில் கொஞ்சம் இந்த டோக்லா பிளேட்டு ஸ்டீமர் பிளேட்லாம் கிடைக்கும்ல அது மாதிரி பேட்டர்ன்ஸில் கூட இட்லி பாத்திரம் வச்சுருக்காங்க. இந்த அலுமினிய இட்லி பாத்திரத்தில் வந்து துணி போட்டுட்டு நம்ம இட்லி ஊற்றுற மாதிரியும் வச்சுருக்காங்க. இல்லை நம்ம எனக்கு துணி வேணாம் அப்படியே வந்து நம்ம லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு இட்லி ஊற்றணும் அப்படின்னா கூட அதுக்கேற்ற மாதிரியுமே கிடைக்குது. அதே மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையுமே சேம் அதே பேட்டர்னில் வச்சுருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையுமே நிறைய சைஸில் கூட கிடைக்குது. இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இட்லி பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைமில் நம்ம 21 இட்லி வந்து ரெடி பண்ண முடியும். ஒரு 5 to 6 ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கவங்களுக்கு தாராளமாக இந்த மாதிரி இட்லி பாத்திரம் செட் ஆகும். இதிலேயே வந்து நிறைய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ்லேயுமே கூட வச்சுருக்காங்க. இந்த இட்லி பாத்திரம்லாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஸ்டீமர் பிளேட்டு டோக்லா பிளேட்டு அதோட செட்டாகவே கிடைக்குது. இதில் வந்து ஒரே பாக்ஸில் கூட வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தனியாக வாங்க விருப்பம் இல்லை அப்படின்னா இது மாதிரி கூட நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹோட்டலுக்கெலாம் யூஸ் பண்ணுற மாதிரி இட்லி பாத்திரம்லாம் கூட நிறைய சைஸில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கெப்பாசிட்டிலையுமே வச்சுருக்காங்க.
இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வந்து ஒரு 30 50 இட்லி வரைக்கும் ஒரே டைமில் ரெடி பண்ணுற மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் சைஸில் கூட இந்த இட்லி பாத்திரம் கிடைக்குது. ஓகே, இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ வரைக்கும் நம்ம வீடியோவில் பார்த்த இந்த பொருட்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் நம்ம வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்டான் மீனா செட்டிநாடு சமையலறை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.